यत्केशाग्रविलग्नमम्बुजगतां तीर्थं परं पावनम् यद्वीर्यम्बुविदक्षिणेति विहितम् यज्ञेषु सर्वेष्वपि श्वानो यस्य तपस्विनां च महतां कामप्रदादेन वः स स्वामी मम दैवतं तदितरो नाम्नापि नाम्नायते। ராமாயணத்துல பாலகாண்டத்துல கங்கா அவதரணம்னு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பகீரதன் என்ன பண்றான், தபஸ் பண்ணி சாப விமோசனத்துக்காக கங்கைய பூமிக்கு கொண்டு வரான். ஆனா இந்த கங்கையாகப்பட்டவள் வர்ற வேகம் பூமி தாங்காதுங்கிறதுனால சிவன் தன்னுடைய தலையில தாங்கிக்கிறார், தாங்கி தடுத்துக்கிறார். பகீரதன் ஆச்சரியப்படுறான், என்னது இது, நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் தீரணுங்கிறதுக்காக தானே நம்ம இங்க கொண்டு வந்தோம், இப்படி சிவனாகப்பட்டவர் தடுத்து நிறுத்திட்டாரே அப்படின்னு யோசிக்கிறான். உடனே திரும்பவும் தபஸ் பண்ணி பூமிக்கு விசர்ஜனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதுனால தன் தலைமுடியில தாங்கிட்டு இந்த ஜட்டாமுடியில ஒரு முடியிலேந்து ஒரு நுனியிலேந்து கொஞ்சோண்டு விடுறாராம். சடையில ஒரு பகுதியிலேந்து விடுவிக்கப்பட்ட தண்ணீர் தான் நம்மளுடைய பரம பாவனமான கங்கை நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சாதாரணமா அமங்கலம் அப்படிம்போம், தலைமுடியில தொங்க விட்டுருந்தா, தலைமுடி தொங்க விட்டுருந்தா அமங்கலம், தலைமுடியிலேந்து விட ஜலம் அமங்கலம் அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனா அஷ் சிவம், சிவம்னா மங்களம், அஷிவம் அப்படிங்கறது எல்லாம் சிவமாயிடுறதான். இந்த சிவனுடைய சேர்க்கையினால எதெல்லாம் அசிவமப்பியா இருக்கிறதோ அந்த சர்வ வஸ்து எல்லாம் பகவானுடைய சம்பர்க்கத்தினால சிவமா ஆயிடுது, மங்களமா ஆயிடுது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மங்களத்தை தருகின்ற சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே. சிவனுடைய தலையும் மயிரின் நுனியிலிருந்து விழுந்த ஜலமாகப்பட்டது உலகுக்கு தூய்மையான நீர் ஆக ஆயிற்று. அப்பேற்பட்ட எந்த சிவனுடைய தலையிலிருந்து விழுந்த நீராகப்பட்டது தூய்மையாக ஆகிற்றோ அப்பேற்பட்ட சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே. அதாவது கேஷ கீட்டன ஸ்வஸ்பிருஷ்டம் அக்ஷி லாலாதி தூஷித்தம் இதி வச்சனாத் நிந்திதம் அம்புகதன பாவனம் இத்தியத்ர ஸ்ரீமத் ராமாயண வால்மீகி காண்டத்துல இந்த ஸ்லோகம் இருக்கான். இந்த வச்சனம் அந்த மாதிரி அசிவம் எல்லாம் சிவமாயிடுத்து. அடுத்தது என்ன சொல்ற, எவருடைய எந்த சிவனுடைய ஆண்மையானது உலகத்துல செய்யக்கூடிய எல்லா ஹோமங்கள் வேள்விகளுக்கும் ஸ்வர்ண தட்சிணையாக கொடுக்கப்படுகிறதோ அப்பேற்பட்ட சிவன் சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே. சிவன் வேட உரு கொண்டு வேதங்கள், நான்கு வேதங்கள், ரிக்வேத சாம அதர்வண, நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக தன்னுடன் வச்சுண்டு வராரா, காட்சி கொடுக்கறாரா. அப்பேற்பட்ட காட்சி யாருக்கு கொடுத்தார் அப்படின்னாக்க மகர்ஷிகளுக்கு கொடுக்கறாராம். அந்த நாய்கள் எல்லாம் கேட்டதையெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய தேனவகா காமதேனுக்களாக ஆயிடுத்தான். யாருடைய நாய்கள், சிவனோட வந்த வேதங்கள் எல்லாம் நாய் ஒரு கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட சஸ்வாமி மம தெய்வரும் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே.